பொதுவாக ஊடக சுதந்திரத்தின் மீது தாக்குதல் என்பது புதிதல்ல. ஆனா சமீப காலமாக தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஏற்பட்டிருக்கிற ஒரு போக்கு என்பது ரொம்ப 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 ஆபத்தானது. இப்ப நீங்க சமீபத்தில் பத்திரிகை சுதந்திரம் குறித்து ஆட்சியாளர்கள் மிக அதிகமாக மத்திய உள்துறை அமைச்சரிலிருந்து அமைச்சர்கள் வரை பேசியது ஒரு மும்பையைச் சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் அர்ணாப் கோஸ்வாமி அவருடைய கைது செய்யப்பட்ட பொழுதுதான். என்னை பொறுத்து என்னுடைய பார்வையில் ஒரு பத்திரிகையாளரே அல்ல. வந்து உச்ச நீதிமன்றம் கூட உடனடியாக இந்த தீபாவளி விடுமுறை காலத்திலும் கூட தலையிட்டு ஊடக சுதந்திரம் குறித்து ஒரு தனி மனித உரிமை குறித்தெல்லாம் பேசியது. ஆனா இதே ஹத்ரா சம்பவம் குறித்து செய்தி சேகரிப்பதற்காக சென்ற சித்திக்கின்ற கப்பான் என்கிற ஒரு கேரள செய்தியாளர் ஒரு பிணை தரக்கூட மறுக்கப்படுகிறார். அவருடைய 90 வயது தாயாரிடம் கூட அவருக்கு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அந்த சித்திக் என்கிற அந்த கேரள பத்திரிகையாளருடைய துணைவியார் கேட்கிறார், இது என்ன இரண்டு வகையான நீதி இருக்கிறதா என்று கேட்கிறார். இது ஒரு பக்கம். இந்த காலத்துல சகோதரி சொன்னாங்க, மோசஸ் என்கிற ஒரு ஊடகத்தினுடைய செய்தியாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் போதை பொருள் அந்த மாபியா கும்பல் குறித்து எழுதியதற்காக. இதே காலத்துலதான் பாத்தீங்கன்னா சிவகாசியில ஒரு அமைச்சரே கார்த்தி என்கிற ஒரு பத்திரிகையாளரை அவருக்கு இன்னொரு எம்எல்ஏக்குமான மோசமான அந்த கோஷ்டி பூசல் ஆவின் முறைகேடுகள் குறித்து இருந்தால் அவர் கடுமையாக தாக்கப்படுகிறார். கௌரிலன் நீங்க சகோதரி சொன்னாங்க மன உளைச்சல், உண்மையிலே பெண் பத்திரிகையாளர்களுக்கு ஏற்படுகிற அந்த பத்திரிகையாளர்கள் அனைவருமே கடுமையான மன நெருக்கடிக்கு இந்த காலத்துல உள்ளாக்கப்படுறாங்க. சமூக ஊடகங்கள் ஒரு வகையில மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. ஆனா ஒரு சேற்றை வாரி அவதூறை வாரி பின்னூட்டங்கள் பார்க்க சகிக்காதவை. ஒரு வகையான மன வக்கிரம் பிடித்த நோயாளிகளை இவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு அதிகார மையத்திலே இருந்து கொரோனா காலத்துல ஊடகத்துறையே ஒட்டுமொத்தமாக நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக அச்சு ஊடகம் பல மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட தங்களுடைய பத்திரிகையை கொண்டு வர முடியாமல் 100 ஆண்டுகள் செயல்பட்ட பத்திரிகை நிறுவனங்கள் கூட திக்கி திணறியதை நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு வந்து இப்ப காவல்துறை தீயணைப்புத்துறை இவங்கெல்லாம் எப்படி இடைவிடாமல் அவர்களுடைய பணிக்காவது ஒரு குறைந்தபட்ச அங்கீகாரம் இருக்கிறது. ஆனால் அவர்களோடு சேர்ந்துதான் பத்திரிகையாளர்கள் நிற்கிறார்கள். அந்த சமூகம் எப்படி அல்லது ஆட்சியாளர் தங்களுக்கு விமர்சனம் வந்தா அதை எப்படி எடுத்துக்கிறாங்க என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விதான். எனவே நீங்க பிரதமரை எடுத்துக்கீங்களேன், அவர் ஊடகங்களை சந்திப்பதே இல்லை, எதிர்த்து கேள்வி கேட்க அனுமதிப்பதே இல்லை. மனதின் குரல்னு அவரா பேசுறாரு, யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவரா மனசுல தோணுனதை எழுதி வச்சு படிப்பார். ஆனா இப்படி ஒரு எந்த பத்திரிகையாளர்களும் அவரை சந்தித்து நேருக்கு நேர் கேள்வி கேட்க முடியாத ஒரு தன்மை. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வகையான புது வகையான ஊடக அதிகாரிகள் கிளம்பியிருக்காங்க. இவரை இங்க இருக்கக்கூடாதுன்னு அவங்க பிளான் பண்ணி 4 யூடியூப்ல 4 போட்டாங்கன்னா அவர் அங்கிருந்து அகற்றப்படுவார். அவர் இன்னவர், எல்லாருக்கும் ஒரு சார்பு, நடுநிலை என்று உலகத்துல எதுவும் கிடையாதுங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு சார்பு இருக்கு, அவங்கவுங்க பணியாற்றுகிற நிறுவனத்திற்கு ஒரு சார்பு இருக்கு, அதுக்கு உட்பட்டு தான் யாரும் பணியாற்ற முடியும். கட்டம் கட்டி இந்த பத்திரிகையாளரை தூக்கி முடியும் அப்படின்னு சொன்னா பத்திரிகையாளர்கள் அச்சமின்றி பணியாற்ற முடியும். எப்படி அவர்கள் விரும்புவதை மக்களுக்கு எதிரானதை அநீதியானதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும்? இந்த போக்கு தான் ஒரு அன்எத்திக்கல் நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இந்திய வட மாநிலங்களில் இருந்துதான் சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டிலும் கூட இது உருவாகி வருவது என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இது ஊடக சுதந்திரத்தை கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை போல, தாங்கள் விரும்புவதை மட்டுமே கேட்க வேண்டும் என்கிற அதிகாரத்தின் ஒற்றை குரல் மட்டுமே ஊடகம் கிடையாது, அதனுடைய எதிர்த்தரப்பையும் சொல்வதுதான் ஊடகத்தினுடைய கடமை. அந்த ஸ்பேஸ், அந்த வெளி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படுவது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார், கேள்விகளை எதிர்கொள்ள தயாரா இல்ல அப்படின்னு சொன்னீங்க. பிரதமர் நரேந்திர மோடியே அதுக்கு நீங்க எடுத்துக்காட்டாவும் வந்து சொல்றீங்க, கேள்விகள் எதிர்கொள்றதுல பிரச்சனை இல்ல, ஆனா விதண்டாவாதம் பண்ற மாதிரியான கேள்விகள் கேட்கிறாங்க, அதற்காகவே நாங்க தவிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தும் கூட சிலர் சொல்றாங்களே. ஒரு பத்திரிகையாளர்கள் அப்படித்தான் கேட்பாங்க, ஏன்னா விஷயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்கா விதண்டாவாதம். அதுலயும் கூட ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுவதை நான் ஏற்கல. ஆனா நிச்சயமாக மக்களிடம் இருந்து வச்சு சந்தேகங்களை கேட்பதுதான் பத்திரிகையாளர்களுடைய அவங்க கட்சி தொண்டர்கள் கிடையாது. அப்ப கேள்விகளை எதிர்கொள்வதற்கு ஒரு தலைமையில இருப்பவர்கள், பொறுப்பில இருப்பவர்கள் தயாராக இருக்க வேண்டும். விதண்டாவாதம் அப்படின்னு எடுத்துக்கிறாரு, பிரதமரை வந்து எத்தனை பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு, எத்தனை விதண்டாவாதமான கேள்விகளை சந்திச்சிருக்காங்க, இது எதுவுமே இல்லையே. அவர் மட்டும் இல்ல, அவரை பின்பற்றி எந்த அமைச்சருமே ஊடகங்களை சந்திப்பதில்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இது எப்படி சரியா இருக்கும் தெரியல. இன்னும் கௌரி லங்கேஷ் என்கிற பத்திரிகையாளர் படுகொலை செய்யப்பட்டார, தமிழ்நாட்டிலும் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது கொல்லப்படுவது என்று அதிகரிக்கிற பொழுது எப்படி அச்சமின்றி பத்திரிகையாளர்களால் பணியாற்ற முடியும்? ஒன்று, அந்த ஊடக நிர்வாகத்தை மிரட்டுவது, வரி உட்பட ரெய்டு உட்பட பல மிரட்டல், அல்லது அதையும் தாண்டி பணியாற்றுகிற
கொஞ்சம் மனச்சாட்சி உள்ள பத்திரிகையாளர்களை கொலை செய்வது உட்பட என்று போகிற பொழுது அதனாலதான் சகோதரி சொன்னாங்க அந்த ஊடக சுதந்திரத்தினுடைய அந்த தரப்பட்டியல்ல இந்தியா வேகமா கீழே இறங்கி போயிட்டே இருக்கு இது இந்திய ஜனநாயகத்துக்கே ஆபத்து ஒரு வகையான ஜனநாயகத்தை நம்ம வந்து இழந்து விடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து போவோம் ஏன்னா ஊடகம் என்பது சமூகத்தினுடைய மனச்சாட்சி ஐயா ஐயநாதன் கூட சொன்னாங்க இந்த சிஏஏ காலத்துல பல விஷயங்களை ஊடகங்கள் தான் வெளியே கொண்டு வந்தது ஆனா இன்னைக்கு சிஏஏவை எதிர்த்தவங்க எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்படுகிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கலாம் அது ஒரு சட்டம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அதனுடைய சாதக பாதகங்களை விவாதிக்க குடிமகளுக்கு ஊடகங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது ஆனா அப்படி பேசுறவங்க எல்லாம் தேச விரோத முத்திரை குத்தப்படுவது என்பது மிகப்பெரிய ஆபத்து ஊடகத்துல வந்து ஒரு அச்சமின்றி பணியாற்றக்கூடிய நிலைமை இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் இந்த ஓடிடி தளங்களை மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பது கூட இப்ப கூட சில படங்கள் வருது அந்த படங்கள் பேசப்படுது எதிர்காலத்துல தங்களை எதிர்க்கிற எதையும் இவர்கள் அனுமதிக்கிறார்களோ என்பதுதான் அந்த ஓடிடி தளத்தை கேட்ட ஆபாசத்தை தடுக்கப்படுறாங்க இப்ப இருக்கிற சட்டங்களை வைத்தே தடுக்க முடியும் அதையும் சமூக ஊடகங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது இன்னும் எதிர்காலத்துல இன்னும் மோசமான விபரீதமான விளைவுகளை உருவாக்கும் என்பது அச்சம்தான் எனக்கு இருக்கு கண்டிப்பா சார் எனக்கு இன்னும் ஒரு கேள்வி உங்ககிட்ட நடுநிலை அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க வந்து சொல்றீங்க எனக்கு என்னன்னா அரசியல் விமர்சகர்கள்ல வலது இடது அப்படின்னு வந்து இருக்கலாம் பத்திரிகையாளர்கள் அப்படின்னா அவங்களுடைய சமூக நோக்கம் அப்படிங்கிற சரியா இருக்கணும் மக்களுடைய மனசாட்சியா தான் அவங்க பிரதிபலிப்பாங்க பத்திரிகையாளர்களையும் கூட ஏன் வலது இடதுன்னு பிரிக்கப்படுறாங்க ஏன் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல நான் முதல்ல சொன்னேன் ஏதோ ஒரு சார்பு நிலை என்பது அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் சரி முன்னாலே எல்லாம் பல பேர் இடதுசாரின்னு சொல்லிக்குவாங்க ஆனா வலதுசாரின்னு தங்களை சொல்லிக்க தயங்குவாங்க ஏன்னா வலதுசாரி என்கிற அந்த அரசியல் சொற்றருடைய வரலாறு பாத்தீங்கன்னா நாங்கள் மாற்றத்துக்கு எதிரானவர்கள் என்பதுதான் வலதுசாரி என்பது ஆனா இங்க சமீப காலமா பாத்தீங்கன்னா அதையே ஒரு ஏதோ பெரிய பாரத ரத்னா விருது போல போட்டுக்கொண்டு நாங்கள் எல்லாம் வலதுசாரிகள் வலதுசாரிகள் முதலாளிகளுக்கு ஆதரவானவர்கள் என்று பொருள் வலதுசாரிகள் என்றால் மதவெறி கருத்துக்களுக்கு ஆதரவானவர்கள் என்ற பொருள் எனவே நான் முதல்ல சொல்றேன் நீங்க ஓப்பனா சொல்லுங்க நான் வந்து மதுக்குராமலிங்கம் தீக்கிறது என்னுடைய சார்பு என்பது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் இதுல வந்து நான் நடுநிலையானவர்கள் நான் பம்மாத்து பண்ண முடியாது அது போல நடுநிலையானவர்கள் என்று சொல்லிக் கொள்வதும் ரொம்ப ஆபத்தானவர்கள் ஏன்னா அவர்கள் நடுநிலையானவர்கள் என்கிற பெயரில் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறார்கள் என்று சொல்ல போனா இடதுசாரி கருத்துக்களுக்கு எதிரானவர்கள் தான் தங்களை அல்லது முற்போக்கான சமூக நீதி தமிழ்நாட்டில் இந்த குரூப் அதிகமாயிட்டே இருக்காங்க நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் உங்க சார்பு நிலையை சொல்லிவிட்டே நீங்கள் விவாதிக்கலாம் எந்த தவறும் இல்லை நான் வெளியிட்ட ஒரு செய்தி சம்பந்தமாக ஒருத்தர் என்ன போன்ல மிரட்டிட்டு என்னுடைய அலைபேசி என்ன ஒரு பகிரங்கமா வெளியிடுறாரு அதை தொடர்ந்து ஏராளமான கால்கள் வருது நான் காவல்துறையில போய் அந்த எண்களோடு புகார் கொடுத்தேன் எதுவும் செய்யப்படல நான் யோசிச்சு பாக்குறேன் ஒரு கட்சியில இருக்கிறேன் நான் ஒரு பத்திரிகையில் ஆசிரியரா இருக்கேன் எனக்கே இந்த பிரச்சனை சொன்னால் சகோதரி சொல்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீலான்ஸா இருக்கிற அந்த சகோதரிகளுடைய நிலைமை என்ன என்ன பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு பத்திரிகையாளர் தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிற நம்முடைய தலைவர்கள் குறிப்பாக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க அவர்களை பற்றி விமர்சிக்கிற பொழுது அதை எவ்வளவு பக்குவத்தோடு எடுத்துக்கொள்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் தனக்கு தெரிந்தவற்றை உண்மையை உண்மைக்கு நெருக்கமானவற்றை வெளியிடுவதற்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்பதான் முதலே சொன்னேன் சமீப காலமாக தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிற இந்த பிரச்சனை இது வந்து குறிப்பாக பெண் பத்திரிகையாளர்கள் நாங்க சமீபத்தில் கவனிக்கிறேன் பெரிய அற்புதமான விஷயங்களை ரிப்போர்ட் பண்றாங்க பல எக்ஸ்போசர் வெளியே கொண்டு வர்றாங்க ஆனா அவங்களை எல்லாம் அப்படியே நம்ம ஒதுக்கி தள்ள நஷ்டம் சமூகத்துக்கு தானே தவிர அந்த பெண்கள் வேறு துறை சார்ந்து போவாங்க ஆனா இந்த ஜனநாயகம் வந்து ஊனப்பட்டு போனால் நாம் எல்லாம் இந்த நாட்டில் வாழ்வதற்கே மீண்டும் அடிமைகள் நிலைக்கு தள்ளப்படுவோம் எனவே இங்க கூட ஒரு விவாதம் வந்தது எல்லா துறையிலையும் போலிகள் இருக்காங்க அங்க பத்திரிகை துறையில மட்டும் இல்ல கவர் இன்னொன்னு வார்த்தையை பயன்படுத்துறாங்க நான் இல்லைன்னு சொல்லல நானே என்னை சுத்தி சந்திக்கிறேன் ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த துறைக்கு வந்து எதையாவது செய்துவிட வேண்டும் என்று நிறைய இளைஞர்கள் இந்த துறைக்கு வர்றாங்க அவர்கள் தான் நமக்கு நம்பிக்கை நட்சத்திரமே தவிர இவங்க வந்து இந்த அமைச்சர்களை அல்லது அதிகாரிகளை சுத்தி கொண்டே இருப்பார்கள் எல்லா துறையிலும் இருப்பது போல இந்த துறையிலும் இருந்து உழைக்கிறார்கள் ஆனா இந்த துறை வந்து நம்ம சமூகத்துக்கு எதையாவது சொல்ல முடியும்னு நிறைய இளைஞர்கள் வர்றாங்க குறிப்பா பெண்கள் இந்த துறைக்கு வருவது என்பது கைதட்டி வரவேற்க வேண்டிய ஒன்று அவர்கள் அச்சமின்றி பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது அரசினுடைய சமூகத்தினுடைய சட்டத்தினுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒடுக்கப்படுறது நிகழ்காலத்துல நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படி ஒடுக்கப்பட்டால் எந்த மாதிரியான நிலைமைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற விஷயங்களையும் கண்முன்னால ஐயநாதன் அவர்கள் சொன்னாங்க நான்கு பத்திரிகையாளர்களும் இந்த நான்காவது துணை பற்றி விவாதித்ததற்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதற்கு நாலு பேருக்கும் நன்றி நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்